வணக்கம், வெல்கம் பேக் டு டு இட் தமிழன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சர்ப்ரைஸான கிஃப்ட்டு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோலாம் நம்ம டெஸ்டிங் லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டெஸ்டிங் வந்து பண்ணி போட்டாச்சு. பார்க்காத நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஸ்டிங் என்னென்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி வந்து நிறையா போட்டிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மலா எங்க வீட்டுல வந்து பார்த்தோம்னா சார்ஜ் போட்டு சோஃபா மேல வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய போன் வந்து அது மாதிரி கீழே வந்து நிறைய உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இவங்க ஏதாவது ட்ரிக் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நம்ம எப்பயுமே சார்ஜ் போற மாதிரி கேபிள கீழே சொருகி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சார்ஜிங் அடாப்டர் மொபைலோட பேக் சைட்ல வச்சுட்டு மேல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஈஸியா வந்து பிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க போன் வந்து கீழே விழுகாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் உங்களோட போன்ல பேக் சைட்ல நான் இப்ப எப்படி சென்டர் அந்த அடாப்டர் பிக்ஸ் பண்றோம் அதே போல வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேண்ட் இருக்குல்ல, ஸோ மேலே மட்டும் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனு கீழே விழுக வாய்ப்பே கிடையாது. ஸோ கேபிளெலாம் எடுத்து மாட்டி விட்டு தான் பார்த்தேன். உங்கள் ஃபோன் சார்ஜ் போடும்போது கீழே ஏதாவது ஃபோன் வருது வைப்ரேட் ஆகி கீழே விடுவோம் அப்படின்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, நல்லாவே வந்து ஃபிக்ஸ்டாக நிற்குது. ஃபைனலாக அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இனிமேட்டு சோஃபாவில் வச்சுட்டு கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் கிடையாது, மேலே அப்படியே ரப்பர் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பேண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ரப்பர் பேண்டில் கூட வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் ஒர்க் ஆகுது. மறக்காம வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி ரிலேட்டடாக வர ட்ரிக் தான். ஸோ ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பியூட்டி ட்ரிக்ஸ் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ரிசல்ட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு ட்ரிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், நம்மளும் ட்ரைவும் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிளாக் கட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும்ல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பவுலில் க்ளூ வந்து ஊற்றிக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து சாக்கோலையும் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு பிளாக் கட்ஸ் ஒயிட் கட்ஸ் இருக்கும் ஸோ அந்தந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பல பலன்னு அந்த ஒயிட் கட்ஸ்லாம் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எடுத்து இந்த மாதிரியே சாக்கோல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கம்மும் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும், சாக்கோல் மிக்ஸ் பண்ணி இந்த மாஸ்க் மாதிரி போடுவாங்களா, ஸோ அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கம்மெல்லாம் ஊற்றி நான் சத்தியமாக ட்ரை பண்ணி பார்த்ததில்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தான் இருக்குது. சரி அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கம்மு கொஞ்சம் சில்னஸாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அப்படியே மூக்கெல்லாம் கொஞ்சம் ஜில் ஜில்னு இருக்கு, ஆல்ரெடி கோல்டு வேறு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம உரிச்சு பார்க்கலாம் அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், காயிற மாதிரி தெரியல. சரி ஏசி முன்னாடி வந்து நின்னா சீக்கிரமாக காஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சில்னஸாக தான் இருக்குது மூக்கு ஃபுல்லாக, இங்கே வந்து நின்ன உடனே இன்னும் கொஞ்சம் ஜில்லுன் இருக்குது, சளி ரொம்ப ஓவராக பிடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அதை பார்க்குறதுக்கு இந்த எஃபெக்ட்லாம் போடுவாங்களே அந்த பூனைக்குட்டி எஃபெக்ட்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து இருக்குது. காஞ்சிச்சு ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக காஞ்சிச்சு, ஏன்னா கம்மு தானே நம்ம அந்த கையிலலாம் ஊற்றி பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது காஞ்சிச்சு. சரி இப்போ வந்து பார்க்கலாம் அதை உரிச்சிட்டு எந்த அளவுக்கு நம்மளோட ஒயிட் டச்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூக்கு தனியாக பிஞ்சு வந்துருச்சாரு இல்லை. ஆ ஃபைனலாக இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஒயிட் டச்லாம் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் இதை போடுறதுக்கு முன்னாடியே கண்ணாடியை போய் பார்த்துட்டு வந்தேன், முன்னாடி ஒயிட் டச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் போனது மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குங்க. எனக்கு பெருசாக இந்த பியூட்டி டிப்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ஸோ அடுத்த ட்ரிக்கில் போடும்போது நான் என்ன ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை பேஸ் பண்ண ஒரு ட்ரிக் தான். ஸோ இவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க என்னன்னு பார்த்துட்டு நம்மளும் ஸ்பை ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ரெண்டு பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறாரு. மோஸ்ட்லி நம்மளே ஃபேமிலி கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் கால் வந்துச்சுன்னா எடுத்துட்டு வெளில தான் போய் பேச நினைப்போம். ஸோ அவங்க நினைப்பாங்க எங்கடா ஆள் கூட தான் அப்படி பேசுகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம பசங்க நம்ம எப்படி பேசுவானுங்க அப்படின்ட்டு. அவர் மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி என்ன தான் பண்ணலாம், என்ன தான் பேசுனா யாரு கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காஃபி கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து
பார்த்தீங்கன்னா பலூனை கட் பண்ணிட்டு அது மேலே வந்து இது மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிளாஸ் டோருக்கு பின்னாடி வந்து பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இவங்க பண்ணி வச்சிருக்க அந்த கிளாஸை வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த கிளாஸ் டோர் வழியாக பின்னாடி வந்து கேட்குறாங்க. சரி, நல்லா தான் கேட்டிருக்கும் போல, எந்த அளவுக்கு அவர் என்ன ஃப்ராட் வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே தலைவர் வந்து பேசி முடிச்சுட்டு கேஷுவலாக வராரு, இவங்களும் அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸை வந்து எடுத்துக்கலாம் அவங்க எடுத்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பலூனை வந்து பாதியாக கட் பண்ணிட்டு, ஸோ அவங்க எப்படி மேலே வச்சிருந்தாங்களோ அதே போல் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோருக்கு பின்னாடி தான் வந்து நிற்கிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஒருத்தர் நின்று ஃபோன் பேசுகிற மாதிரி நடிங்க அப்படின்னு சொன்னால் போய் நடிச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம இப்போ அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்க போகிறோம். ஸோ மியூசிக் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. ப்ரோ பேசுங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து பேசினா லைட்டாக வந்து கேட்கும். ஸோ இதை வச்சு கேட்டால் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோ நான் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கேன், பேசக்கூடாது. நான் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கேன், பேசக்கூடாது, ஒட்டி கேட்குறேன். சரி ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரிக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நான் பேசுறது தெரியாமலே உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு. ப்ரோ முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம நின்று பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோருக்கு பின்னாடி நின்று தான் பேசணும். ஓரளவுக்கு வந்து நல்லாவே கேட்டுச்சுன்னு தான் சொல்லணும் வெளியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம கான்கிரீட்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தவர் உள்ளே போயிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பேசினா எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிளாஸ் டோர்லேயே சூப்பராக வந்து கேட்டுச்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டோருக்கு பக்கத்துலேருந்து பேசுகிறனால இது வைக்காமலே சும்மா கேட்டாலே அதை நம்மளால் வந்து கேட்க முடிஞ்சிருச்சு. ஸோ இது காங்கிரீட்லாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஃபைனலாக இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொன்னோம். கிளாஸ் டோரில் நம்ம வந்து பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கேட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். காங்கிரீட் சுவரெல்லாம் வச்சோம்னா அந்தளவுக்கு வந்து சுத்தமாகவே கேட்கல. அவர் கூட பாத்ரூம்லலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தாரு, உள்ளே பேசுகிறது கிளியராகவே நம்மளுக்கு கேட்குது. ஸோ அது எதுக்கு நம்ம இந்த கிளாஸ்லாம் வச்சு பார்க்கணும், சும்மாவே கேட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. காங்கிரீட்டில் இது வந்து ஒர்க் ஆகலை, கிளாஸ் டோரில் நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ நாள் தான் இப்போ நானும் ஃபோன்லேயே வச்சு விளாண்டுட்டு இருப்பேன், வீட்டை விட்டு வெளியிலையும் போட மாட்டானுங்க, ஃபோனையும் நோண்ட விட மாட்டாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தலையை பிச்சுட்டு இருந்தீங்கன்னா இவங்க ஏதோ ட்ரிக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பென்சில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த பேப்பர் கிளிப் இருக்கும்ல, ஸோ அதை வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுறாங்க ஒன் சைடு மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு பென்சிலை வந்து ரப்பர் பேண்டை சுற்றி வந்து மாட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை சென்டராக வச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சின்னதாக ஒரு பைப் எடுத்துகிட்டு அந்த பென்சிலோட சென்டரில் வந்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த சைடும் இந்த சைடும் வந்து போட்டுட்டு அந்த கிளிப்பில் வந்து மாட்டி விட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பென்சிலை வச்சுட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே இப்படி டிஷ்யூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு பிளேயிங் கேம்ஸ் வந்து விளாட்லாம். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ரெண்டு பென்சில் எடுத்துகிட்டு அதுக்கு சென்டராக வச்சுட்டு ஒரு கிளிப்பை வந்து போட்டுட்டு நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பென்சிலை வச்சுட்டு இந்த சைடு இந்த சைடு ரப்பர் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே போல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு ரெண்டு பென்சிலுக்கு சென்டராக வச்சுட்டு ஸோ இந்த சைடு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடுமே ஒரு ரப்பர் பேண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு ஆடாமல் அப்படியே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பென்சில் உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இதை வச்சு சென்டராக வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் போட்டுட்டு அம்பு மாதிரி பண்ணோம்ல, ஸோ அதனால் இழுத்து அந்த கிளிப்பில் மாட்டி விட்டுட்டு மேலே ஒரு பென்சிலை வச்சுட்டு இதை விட்டால் வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை. சரியாக வந்து அந்த ரப்பர் பேண்ட் வந்து பெருசாகவும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி கீழே கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அந்த கிளிப்போட சைஸும். ஸோ இதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதே போல் வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பேண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது சூப்பராக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இன்னொரு வேலை என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் வச்சுட்டேன், ஏன்னா அந்த கிளிப்போட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பெரிய அந்த பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டிங்கன்னா சூப்பராக வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது இந்த மூணு பேப்பரை வந்து வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம ஷூட் பண்ணுற மாதிரியே வந்து அந்த கிளிப்பை எடுத்து விட்டோம்னா சூப்பராக போய் அந்த அடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி கூட வச்சு விளாட்லாம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைனலாக இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே விட்டவொடனே அப்படியே ஜூக் அப்படின்னு போயிடுச்சு, நல்லா இருந்துச்சு விளாட்றது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, விளாட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்ட ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா டிஷர்ட்டாக மடிக்கிற ட்ரிக்கு, அதுவும் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி. ஸோ எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட் ஒரு 8 பீஸான கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஒரே சைஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து செலோ டேப் போட்டுக்கிறாங்க டாப்பில் ரெண்டில்,
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுமே ஒட்டிக்கிறாங்க, சென்டரில் மட்டும் ஒட்டாமல். ஸோ இதுக்கப்புறமேட்டு டிஷர்ட் வந்து மேலே வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, அப்படியே டாப்பில் ஒரு மடிப்பு மடிச்சு விட்டாங்கன்னா டிஷர்ட்டை சூப்பராக மடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரிக்கை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் டிஷர்ட் வந்து சின்னதாக இருக்க பட்சத்தில் நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாவே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ என் டிஷர்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நாங்கள் ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பீஸ் வந்து தேவைப்படுது. இந்த 6 பீஸை வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இந்த சைடு மட்டும் ரெக்டாங்குலராக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை லாங்காக கட் பண்ணிட்டு இதுலேருந்து பாதியாக கட் பண்ணி ஒரு 6 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் 6 சீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு டாப்பில் ஒரு செலவு டைப் போட்டு ஒட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து நீட்டமாக ஒரு பீஸாக வந்து பெரிய பீஸாக வந்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸோ இதையும் வந்து ஒட்டிக்குங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மடக்கிற மாதிரி ஃப்ரீயாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் மடக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு செலவு டைப் வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மடிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளோட டிஷர்ட் மடிக்கக்கூடிய கார்ட்போர்ட் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட டிஷர்ட்டை இதை டாப்பில் விரிச்சுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டு இந்த சைடு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு, டாப்பில் ஒரு மடக்கு மடக்கி வச்சிங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து பார்க்கறதுக்கு அயன் பண்ணி நம்ம வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. ஃபைனலாக இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஆசை இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருக்குது, அதுக்கிட்ட கொடுத்தவொடனே அப்படியே இப்படி ஒன்று திருப்பி மடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குங்க. வேறு அளவில் அந்த இது யூஸ் ஆகுது, டெஸ்டிங்கும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களோட நான் பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அப்படி ஆர்வமாக நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கிவ் அவே வந்து மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள், வின் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். பை.